ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜாதி சர்டிஃபிகேட் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஜாதி சர்டிஃபிகேட் குறித்து நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பழைய ஜாதி சர்டிஃபிகேட் செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி எந்த தகவலுமே நம்ம வந்து கொடுக்கல. இருந்தாலும் பழைய ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து புதிய வகையிலான ஜாதி சர்டிஃபிகேட் மாற்றுங்கன்ன மாதிரி நேற்று வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கான காரணம் என்ன, அதை பற்றி நேற்றே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ காரணத்தை பொறுத்த வரைக்கும், ஸோ ரீசெண்டாக தமிழக அரசு சார்பில் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். ஃபோட்டோவோடு வர டிஜிட்டல் சர்டிஃபிகேட் மட்டும்தான் செல்லுபடி ஆகுது. அதன் காரணமாக தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி திராவிட ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் இருக்குது பாருங்கள். இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுவீங்க. இந்த இடத்துல புதிய சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கு பாருங்க, அந்த நம்பர் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபெச் ஆகும். ஸோ TN-520 இந்த மாதிரி தான் உங்களுக்கான நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி புதிய சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபெச் கம்யூனிட் சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான ஜாசிட் வந்து பார்த்தா ஃபெச் ஆகிட்டு உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் என்ன ஜாதி, எந்த பிளேஸில் உங்களுக்கான சீட் எடுத்தீங்க, யார் வந்து கொடுத்தாங்க, எந்த டேட்டில் கொடுத்தாங்க, அதேமாரி உங்களுக்கான சைட் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ வெப்சைட்டில் வந்து பார்த்தா அந்த புதிய சைட் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. பழைய ஜாதி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் யூஸ் ஆகிறது கிடையாது. அதன் காரணமாக தான் ஸோ பழசாக வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து புதுசாக மாற்றுக்கின்ற மாரி நேற்று நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அது வந்து பார்த்தா காலேஜ் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பழைய சைட் வச்சுருந்தா நீங்கள் புதுசு வந்து மாற்றிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பழசு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்க, படிக்காதலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கே வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லோனுக்கோ ஸ்கீமுக்கோ அப்ளை பண்ணுறீங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய ஜாதி சீட்டை வந்து கொடுங்க. இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் புதுசாக வந்து கேட்குறாங்கன்னா அப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணால் போதுமானது. ஸோ இருந்தாலும் நேற்று நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்த்தா வந்து காமிச்சிருந்தோம். இது வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு தவறான தகவல் தான். நிறைய பேர் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதன் காரணமாக தான் நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன். இருந்தாலும் இது வந்து என்னோடய மிஸ்டேக் தான், ஏன்னா நான் வந்து சரியாக கவனிக்காத ஆராய்ச்சி பண்ணாமல் நான் அப்படியே வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிவிட்டேன். இது வந்து முழுக்க முழுக்க என்னோட தவறு, எதுக்காக எல்லாத்தையுமே வந்து சாரி வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இது குறித்து, அதாவது இந்த செய்தியை குறித்து தமிழக அரசு ரெவன்யூ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பழைய ஜாதி சீட்டு வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்றது ஒரு முழுக்க முழுக்க ஃபால்ஸான தகவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தா அது வந்து செல்லுபடி ஆகாது நம்ம மென்ஷன் பண்ண வரல, புதுசாக வாங்கின மென்ஷன் பண்ணியிருக்கோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ உங்களுடைய ஜாதி சீட்டு வந்து பார்த்தா தொலைஞ்சி போயிடுச்சு, இல்லை வந்து பார்த்தா சேதமடைச்சிட மட்டும் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுங்க. நீங்கள் வந்து பார்த்தா இதுக்காக நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண அவசியம் கிடையாது, பழைய ஜாதி சர்டிஃபிகேட் போதுமான மாதிரி ஸோ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நேற்று நம்ம சேனல் வீடியோ போட்டுருந்தோம், நிறைய பேர் வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதன் காரணமாக தான் திரும்ப வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டோம். ஓகே, அதாவது பழைய ஜாதி சீட் நீங்கள் வச்சுருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகும். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஸ்கீமுக்கோ ஏதாச்சும் வந்து பார்த்தோம், ஒரு லோனுக்கோ ஏதாச்சும் ஒரு ஸ்காலர்ஷிப்போ ஒரு ஜாபுக்கோ உங்களுக்கு வந்து புதிய சர்டிஃபிகேட் தான் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணால் போதுமானது. நீங்கள் இதுக்காக வந்து பார்த்தா நம்ம இது போட்டிருக்கிறதுக்காக யாரும் புதுசாக போயிட்டு நீங்கள் எடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மட்டும், அவங்க ஒருவேளை அந்த சம்மந்தப்பட்டது உங்களுக்கு தேவைப்படுது, புதுசு தேவைப்படுத்தினா மட்டும் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி வாங்க பாருங்கள். ஸோ நேற்று நம்ம இந்த பிரச்சனை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், அது வந்து முழுக்க முழுக்க என்னோடய மிஸ்டேக் தான். ஓகே, ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த தகவல் ஓரளவுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டீங்க, அதன் காரணமாக ரிட்டன் நம்ம இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நீங்கள் புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் காலேஜும் புதுசு மட்டும்தான் கேட்குறாங்க, எங்கேயுமே வந்து பழைய ஜாதி சீட்டை வந்து வாங்குறதும் கிடையாது, புதுசாக அப்ளை பண்ணிட்டு வாங்க தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க புதுசு கேட்குறாங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் போயிட்டு புதுசாக அப்ளை பண்ணும் அவசியம் கிடையாது, எங்கேயும் போயிட்டு நீங்கள் மாற்றணும் வந்து கேட்காதீங்க. ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க புதிய சீட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளை மாற்றுறதுக்கான ப்ராசஸ் இசிஎம்எத்தில் எங்கேயுமே வந்து கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தான் புதுசாக அப்ளை பண்ணி தான் வாங்கலாம். ஸோ பழைய ஜாதி சீட்டை அப்ளை மாற்ற முடியாது, அதை வச்சு நீங்கள் புதுசாக வேணால் அப்ளை வந்து பண்ணலாம். ஓகே,
ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எங்கேயாச்சும் கேட்குறாங்க, புதுசரி கேட்குறாங்கன்னா மட்டும் நீங்கள் புதுசாக வாங்குங்க. இல்லை பழசியே ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பழசியே கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஜாஸ்தியை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் வந்து பார்த்தா அது ஒன்ஸ் உங்களுக்கு போதுமானது. இருந்தாலும் புதுசு எங்கேயாச்சும் வந்து கேட்குறாங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் புதிய ஜாஸ்திரி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கி நீங்கள் புதுசாக வந்து கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு யாரும் வந்து பார்த்தா போய் மாற்றணும் அவசியம் கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரப்போர்ட் செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.